இன்னொருத்தங்க பேச்சு கேட்காம இருக்கிறது சிந்திக்கிறதானே. இன்னொருத்தங்க பேச்சு கேட்டிங்கன்னா அவன் சொல்கிறது மட்டும் தான் உள்ளே போயிட்டு இருக்கும். ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு ஓகேவா, இது கரெக்டாக, உனக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறது பேர் தான் சிந்தனை. ஆக்சுவலாக இந்த ப்ரெசன்ஸை வந்து இழக்கிறோம் நம்ம எல்லாருமே, ஏதோ நினச்சிட்டு ஓடிட்டு இருக்கோமே தவிர்த்து அந்த மினிட்ல இருக்கக்கூடிய சந்தோஷத்தெல்லாம் கைவிட்டுறோம், மறந்துடுறோம் அப்படின்றது ரொம்ப லேட்டராக வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குது. அதனால் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு யாரையும் கம்பேர் பண்ணாமல் எல்லாருமே வந்து ஒரு 70 இயர்ஸில் சாப்பிட்றோம். எவ்வளோ கோடிகள் வச்சுருந்தாலும், எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனும் நீ ஒன்று தான்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கோ. சில எல்லாருமே ஜெயிக்கணுன்ற அவசியம் என்ன சார் இருக்குது? என்ன ஓட்ட பந்தயமா வாழ்க்கை? இல்லை சார், நம்ம பிறந்தோம் சாவ போகிறோம், இதுக்கு நடுவில் யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன், காசு இருக்கிறவனா, ஜேர்னி தான் சார் முக்கியம். நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும், பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாரோட ஒப்புதலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து சுயமாக பேசிக்க கற்றுக்கணும், சுயமாக சிந்திக்க கற்றுக்கணும். சிந்திக்க தெரிஞ்சாலே போதும் ஆக்சுவலாக. அதாவது எதுக்கு ஜெயிக்கணும், ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா? இன்னொருத்தனை அடித்து முன்னுக்கு வர்றது தான் ஜெயிக்கிறது ஆக்சுவலாக. எதுக்கு இன்னொருத்தன் நீங்கள் பின்னுக்கு தரணும், நீங்களும் ஓடுங்க அவனும் ஓடுறோம். ஸோ இந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு மனசில் ஒரு அமைதியோட நீ வந்து இரு, இல்லை ட்ராவல் பண்ணு, இல்லை படுத்து தூங்கு, ஏதாவது ஒன்று பண்ணு. அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறேன். சந்தோஷன்றது ஒன்று மனசு அமைதியாக வச்சுக்கிறது. மனசு அமைதி குப்பல்னா கூட ரொம்ப தெளிவாகணும் நம்ம ஆக்சுவலாக. பாராட்டுவாங்க. ஸோ நம்ம பண்ணுற வேலையை சின்சியராக பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா மட்டும்தான் வரும்.